वेलकम टू कुरिंजी समेल इनकी नम्बर चैनल एन रेसिपी पाकपो पाती चाको बिस्किट रेसिपी दांग पाकपो रेसिपी वो रोम ईसिया से नम्बर देव कड़ाई कुर वे नम्बर इत रेसिपी पाक नम्बर चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबिको पकड़ बिल ईकान क्लिक पाको वांग वीडियो को पात्र अम्मा एचा इनमें पड़पी और स्पून बटर पटकल आमा அம்மா வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ அது நல்லா வந்து mix பண்றாங்க நெக்ஸ்ட் என்னம்மா பண்ணனும் sugar ஒரு கப் இது நல்லா mix பண்ணுமாமா இப்போ அம்மா வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிருக்காங்க அப்புறம் sugar powder ஆட் பண்ணி இப்போ அது நல்லா mix பண்ணிட்டாங்க அந்த பட்டர் கூட வந்து sugar நல்லா இப்போ mix ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன இதுக்கு அடுத்து என்னமா பண்ணனும் ஒரு கப் வந்து oil ஊத்திக்கலாம் ஆ ஊத்துங்கமா refined oil தானே refined oil ஒரு கப் இப்போ இத நல்லா mix பண்ணனும் மம்மி இந்த sugar ஓ இதுவும் oil நல்லா mix ஆகணும் और 10 मिनट मिक्स பண்ணு மா ஆமா मिक्स பண்ணியாச்சு அம்மா ஆ मिक्स பண்ணியாச்சு இப்போ இப்போ இது பீட் பண்ணியாச்சு இப்போ அதே கப்பால ஒரு கப் oil ஊத்தணும்ல அதே கப்பால ஒரு கப் கோதுமை மாவு ஆ ஓகே மா இந்த கப்பால ஒரு கப் oil ஊத்துனா ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு இப்போ இத mix பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கோக்க பவுடர் போட்டுப்போம் இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் கோக்க பவுடர் இப்போ கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்போ நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் அம்மா இன்னைக்கு வந்து பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிருக்காங்க நெட்ஸ் அதுக்கு பதிலா நீங்க வந்து சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணனும் எல்லாம் எல்லாத்தையும் mix பண்ணிக்கலாம் இது நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் தான் வேணும்னா வந்து milk ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் டைட்டா இருக்கணும் அம்மா இன்னைக்கு வந்து வெனிலா எசன்ஸ் தான் வந்து ஒரு டிராப் ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கு பதிலா உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ நீங்க அத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் உதிரியா இருக்கு அதனால கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி இந்த அளவு இருக்கணும் இப்போ நம்ம பிஸ்கட் தட்டிக்கலாம் நம்ம வந்து சின்ன சைஸா நம்ம போட்டுக்கலாம் ஏனா சின்ன சைஸா நீங்க ரவுண்ட் புடிச்சி பிஸ்கட் ரவுண்ட் ஷேப்ல பண்ணீங்கனா அது பேக் ஆகிறதுக்கு சீக்கிரமா பேக் ஆயிடும் நீங்க ரொம்ப பெருசா உருண்டை புடிச்சி நீங்க பிஸ்கட் இது பண்ணீங்கனா அது பேக் ஆகிறதுக்கு 110 ஆர் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் சோ அதனால நம்ம மீடியம் சைஸ்ல நம்ம பிஸ்கட் பண்ணிக்கலாம் நீங்க பண்ணும்போது சைடுல கொஞ்சம் வெடிப்பு வர மாதிரி தான் செய்யும் இத பாருங்க அம்மா வந்து இப்போ ஒரு பிஸ்கட்டை வந்து நல்லா தட்டிட்டாங்க இந்த இது வந்து மீடியம் சைஸ்ல தான் அம்மா ரெடி பண்ணி இருக்காங்க இப்போ இது மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம எந்த இதுல வந்து பேக் பண்ண போறோமோ அந்த ஒரு தட்டோ இல்லனா வந்து இட்லியுடைய இது ப்ளேட்டோ அதுல வந்து நம்ம oil இல்ல பட்டர் போட்டுட்டு நம்ம வந்து அதுல வந்து பிஸ்கட்டை வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிஸ்கட் எல்லாம் செஞ்சாச்சு இப்போ இந்த இட்லி தட்டல நாம எடுத்து வெச்சுக்கலாம் அம்மா வந்து இந்த இட்லி தட்டல வந்து லைட்டா வந்து oil ஆட் பண்ணிருக்காங்க oil ஆட் பண்ணி நல்லா தடவிட்டு அதுக்கு மேல வந்து மைதா மாவு வந்து லைட்டா வந்து போட்டுருக்காங்க ஏனா வந்து நம்ம வந்து பிஸ்கட் வைக்கும்போது பேக் ஆன அப்புறமா வராம இருக்கும் சிலது அதனால நம்ம லைட்டா அதை mix பண்ணிக்கிறது நல்லது இப்போ அம்மா வந்து ஆல்ரெடி பிஸ்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அதை வந்து இதல வைக்க போறாங்க
இப்போ அம்மா வந்து பிஸ்கட் எல்லாத்தையுமே வந்து இட்லி தட்டில் வச்சுட்டாங்க. அப்பா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டாங்க. அடியில் கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்காங்க. வச்சுட்டு இட்லி தட்டை ஒரு 3 அடுக்கு இட்லி தட்டை வந்து லைனாக வச்சுருக்காங்க. வச்சுட்டு அதில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் அடிக்கிட்டாங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி மூடிக்கலாம். இப்போ அந்த குக்கருடைய மூடியில் வந்து நம்ம அந்த கேஸ் கட்டை எடுத்துட்டோம், மேலே விசில் எடுத்துட்டு இப்போ மூடிக்கலாம். முடியாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் ஆகட்டும், அப்புறமேட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். நம்ம வச்ச பிஸ்கெட் வந்து பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றுங்கம்மா பிளேட்டில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பிஸ்கெட்டை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பிஸ்கெட்டு. இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம செய்யலாம். நீங்களும் இந்த பிஸ்கெட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் குறிஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.